வணக்கம் பெரியவர்களே நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மைக்ரோவேவ் ஓவனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோவேவ் ஓவனில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறோம், பாருங்கள் கண்ணாடியே இல்லை உள்ளே. அவங்க எடுக்கும் போது பை மிஸ்டேக் கீழே போட்டு உடச்சிட்ருக்காங்க. அதை அவங்க எடுத்தோ வைக்கலை, குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ணாடியை வாங்கலாம். ஆனால் கஸ்டமரே நம்மளுக்கு ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கண்ணாடி இதே மாதிரி தான் இருக்குது, நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இதுதான் அந்த கண்ணாடி. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கலாம். இது சாம்சங் கம்பெனி இல்லை, பாருங்கள் உள்ளே செட் ஆகலை, ஆடுது, சுத்த மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த கண்ணாடியை தான் மாற்ற போகிறோம். நீங்கள் இதை வாங்கும் போதே இந்த வீடியோ வாங்கிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த வீல் தான் நம்மளுக்கு செட் ஆகும் இந்த கண்ணாடிக்கு, பாருங்கள் நம்மளுக்கு செட் ஆகுது பர்ஃபெக்டாக. ஸோ இந்த கண்ணாடிக்கு இந்த வீல் தான், நீங்கள் இந்த கண்ணாடியை வாங்கும் போதே கூட வாங்கிக்கணும். இந்த வீல் தான் நம்மளுக்கு செட் ஆகும் இந்த கண்ணாடிக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீலை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீல் அப்படியே நம்ம கையை வச்சு எடுக்கிறோம், வெளியில் வர மாட்டேங்குது. சில கம்பெனி மைக்ரோவேவ்ல அப்படியே வந்துடும், சில இதில் வரவே வராது வெளியில். ஸோ இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் இந்த மைக்ரோவேவ் ஓவனுடைய மாடல் நம்பரை நோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் கண்டையில் சொன்னாலே உங்களுக்கு இந்த கண்ணாடி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ் வீட்ஸில் இதே மாடல் மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் நேரம் அதில் இருக்கிற கண்ணாடியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு திரும்பி அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம் அந்த கண்ணாடியை. ஸோ நம்ம கிட்ட இப்போ சாம்பிளுக்கு இதே மாதிரி இன்னொரு மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு, இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இதுதான் அந்த மைக்ரோவேவ் ஓவனு, பாருங்க சேம் மாடல் நம்பர் ரெண்டு மைக்ரோவேவுமே, கலர் தான் லைட்டாக டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற கண்ணாடியை வெளியில் எடுக்கிறோம். இப்போ இந்த மைக்ரோவேவ் டோரை ஓப்பன் பண்ணுறோம், உள்ளே வைக்கிறோம் கண்ணாடியை, வச்சுட்டு நல்லா லாக் பண்ணுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் மூணு விரலை வச்சு பாருங்கள், பக்காவாக சுற்றுது கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடி தான் இந்த மாடலுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம கண்ணாடியை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கண்ணாடியை தான் வாங்கணும், ஆனால் அவங்க வேற கண்ணாடியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மைக்ரோவேவ் ஓப்பன் பண்ணி இந்த கண்ணாடியை திரும்பி உள்ளே வச்சிடலாம். இந்த மைக்ரோவேவ் ஓவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு, திரும்பியும் அமைச்சிடலாம் அதோட இடத்துக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு இதே மாதிரி கண்ணாடி வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை அப்படியே மாட்டிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் வேற மாதிரி கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்கு, ஆனால் செட் ஆக மாட்டேங்குது. கண்ணாடியில் சின்னது பெருசு அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எங்ககிட்ட இருக்க கொஞ்சம் கண்ணாடியை மட்டும் காட்டுறோம். ஸோ இதில் இருக்கிற எந்த கண்ணாடியுமே நம்மளுக்கு இந்த மைக்ரோவேவ் ஓவனுக்கு செட் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு இதில் இருந்து ஒரே ஒரு கண்ணாடியை எடுக்கிறேன், பாருங்கள் இந்த கண்ணாடியில் அந்த ரிங்கு போடுற இடமே இல்லை, பாருங்கள் எங்கேயுமே போட முடியாது அந்த வீலை. ஸோ பிளைனாக இருக்குது இந்த கண்ணாடி, இது ஒரு டைப் ஆஃப் கண்ணாடி. ஸோ இது வந்து இந்த மைக்ரோவேவுக்கு செட் ஆகாது, நம்ம திரும்பியும் அந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ கஸ்டமர் வந்து இந்த மைக்ரோவேவனுடைய கண்ணாடி மாதிரியே தான் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் செட் ஆக மாட்டேங்குது. இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மைக்ரோவேவனுடைய டோரை ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி இந்த ரிங்கை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மோட்டரை அப்படியே எடுக்க பார்க்குறோம், கையில் வரலை. ஸோ எவ்வளோ டைட் பண்ணாலும் நம்மளுக்கு வராது, டைட் பண்ணி நம்ம கையை வச்சு எடுக்க பார்த்தா. ஸோ இப்போ நம்ம அப்படியே மைக்ரோவேவை திருப்பிடலாம். திருப்பிட்டு
இந்த மாதிரி ஒரு இரும்பு கட்டரை வச்சு இந்த இடத்துல கட் பண்ணலாம் நாலு சைடும். நாலு சைடும் கட் பண்ணியாச்சு, தனியாக வெள்ளை வந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த மோட்டருக்கு வர ஸ்க்ரூவை கழட்டுறோம். இதை பற்றி தெளிவாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த மோட்டரை பற்றி, கண்ணாடி சுத்தலைன்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகான்லேயும் லிங்க்கு தரேன், நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம், இப்போ டோரை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து அந்த வீலை எடுத்துடலாம். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இங்கே லாக் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீல் எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்பியும் இந்த மோட்டரை அதே இடத்துல மாட்டுறோம். மேலே ஒரு ஸ்க்ரூ போடணும். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டுடலாம். நம்ம எடுத்த ஸ்க்ரூவை அதே மாதிரி திரும்பி போடுங்க. ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவரு கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம ஸ்க்ரூவை போட்டாச்சு, ஒரு லாக்கு ஒரு ஸ்க்ரூ வரும். இப்போ நம்ம இந்த கேஸை தான் மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு, நம்ம ஒரு வாட்டி தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களே இன்னொரு இடம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்படி போட்டுட்டு மேலே ஸ்க்ரூ போடணும். நார்மல் ஸ்க்ரூ தான், ஒரு ஸ்க்ரூ எடுத்து நம்ம போடுறோம். உங்ககிட்ட ஸ்க்ரூ இல்லைனா சைட் ஷீட்ல வர ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ எடுத்து போட்டுக்கோங்க. அந்த டைப் ஆஃப் ஸ்க்ரூ தான் இது. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீலை தான் மாற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த மைக்ரோவேவ் ஓவனை திருப்பிடலாம். இப்போ இந்த கண்ணாடிக்கு செட் ஆகிற அந்த ரிங் எடுத்துக்கலாம். ஸோ இதான் இந்த கண்ணாடிக்கு செட் ஆகிற ரிங்கு. இப்போ நம்ம மைக்ரோவேவை ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு வீலையும் வச்சு பார்க்குறோம். பாருங்கள், இந்த வீலில் லாக் இருக்குது, இந்த வீலில் லாக் இல்லை. இப்போ நம்ம வைக்க போகிற வீலில், ஸோ இப்போ நம்ம இந்த வீலை வைக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அப்படியே வைக்கலாம், அப்படியே எடுக்கலாம், அந்த இடத்துல லாக் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வீலில் லாக் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வீலை போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த ரிங்கை போட போகிறோம். இந்த கண்ணாடியில் வச்சு பார்க்குறோம், ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ரிங்கு. இது பழைய ரிங்கு தான். வச்சிடலாம். இந்த ரிங்க நம்ம புதுசா போடல. இப்ப கண்ணாடி அதுக்கு மேல வச்சுட்டு மூணு வரல் வச்சு சுத்து பாக்குறோம். கரெக்டா இருக்கு கண்ணாடி. இந்த மெத்தட்ல உங்களோட மைக்ரோவேவ் ஓவன்ல இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பக்காவா சுத்தம் இந்த மெத்தட்ல நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இப்ப நம்ம ஒரு கப்ல தண்ணிய உள்ள வைக்கிறோம். வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளக் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 30 நிமிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம். பாருங்கள், நம்மளுக்கு மிஷின் பக்காவாக சுற்றுது, மிஷின் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், உள்ளே சுற்றுது நல்லாவே கப்பு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.